அன்புமிக்க தோழர்களே, இன்று இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் தமிழக மார்க்சிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் ஒரு மகத்தான நாளாகும். இயலற்ற சோதனைகளையும் அடக்குமுறைகளையும் தாங்கி தமிழக தொழிலாளி வர்க்கத்தின் போராட்ட கூர்முனையாக போராட்ட தலைவனாக விளங்கி வரும் தீக்கதிர் தனது 59வது பிறந்த நாளில் இன்று நுழைகிறது. அவருக்கு நமது நல்வாழ்த்துக்களை கூறுவோம். தீக்கதிரின் பணியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கான பக்கம் கொண்ட புத்தகமாக எழுத வேண்டும். அத்தகைய மகத்தான சாதனைகளை புரிந்துள்ளது. மாமனிதர் லீன் கூறினார், கட்சி பத்திரிகை என்பது கூட்டு பிரச்சாரகன் அமைப்பாளன் என்று அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அந்த வழியில்தான் தீக்கதிர் பத்திரிகை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அது அதனுடைய அரசியல் தத்துவார்த்த பொருளாதார சமூக வகைப்பட்ட கட்டுரைகள் அனைத்தும் தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு அரசியல் கல்வி போற்றுவதாகவே இன்றும் உள்ளது. அதனுடைய மாபெரும் எழுத்தாளர்களை கொண்டு இஎம்எஸ் சம்புதிபாட், பசவ பொன்னையா, பி டி ரணதேவே போன்ற தலைவர்கள் எழுத்துக்களை தாங்கி வந்தது. இன்று சீதாராம் பிச்சேரி, பிரகாஷ் காரட் போன்ற சிறந்த மார்க்சிய அறிவுஜீவிகளின் கட்டுரைகளை தாங்கி வருகிறது. தலித் மற்றும் சிறுபான்மை மக்களின் மற்றும் நலிவுற்ற மக்களின் நலனை காக்க, நாட்டின் மதச்சார்பின்மையை காக்க, மதவாத சக்திகளை எதிர்த்து போராட தீக்கதியேடு பெரும் பங்காற்றி வருகிறது. இந்திய நாட்டை இன்று அச்சுறுத்தி வரும் மதவாதம், பழமைத்தனம் மற்றும் இந்துத்துவ கோட்பாடுகளை அம்பலப்படுத்தி அவற்றை ஒழிப்பதற்கான எழுத்து பணிகளை தீக்கதிர் தொடர்ந்து செய்து வருகிறது. அவசரநிலை காலத்தில் அது கொடிய நிலைமைகளை மேற்கொண்டது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று சொல்லாதீர்கள், தீக்கதிர் எழுதக்கூடாது, அமெரிக்கா என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் தணிக்கையாளர்கள் அதை கொடுமைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு செய்தியும் தணிக்கைக்கு உட்படுத்தி பல வகையில் எடுக்க சொன்னார்கள், சில வரிகளை நீக்க சொன்னார்கள். அதையெல்லாம் தாங்கி நின்று சமாளித்து தீக்கதிர் தன் கடமையை ஆற்றியது. டெல்லியின் கட்சி இரு பிரிவாக பிரிந்த பின் மதுரையில் மார்க்சிஸ்ட் இன்றைய மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களை கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் 52 தோழர்கள் பங்கேற்றனர். அதில் தமிழக கம்யூனிஸ்ட் இணைப்பு குழு என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. எம்ஆர் வெங்கட்ராமன் அதன் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த குழு உடனே தன் பணியை துவக்கி கட்சி மாநில மாநாட்டுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தது. இச்சமயத்தில்தான் தீக்கதிர் என்பது அதிகாரபூர்வமான கட்சி ஏடாக, புதிய கட்சியின் ஏடாக அறிவிக்கப்பட்டது. அதுவரை அது கட்சி ஏடாக இல்லை, தனிப்பட்டது. முதல் ஆசிரியராக கட்சியின் பொறுப்பில் வந்த பிறகு முதல் ஆசிரியராக சங்கரே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதிலிருந்து கட்சி ஏடாக தொடர்ந்து இன்றுவரை வந்து கொண்டிருக்கிறது. இந்த புது இந்த 52 பேர் குழு முடிவு செய்தபடி கட்சியின் மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அதில் எம்ஆர் வெங்கட்ராமன் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தோழர் ரமணி, சங்கரையா, வி பி சிந்தன், ஏ பாலசுப்ரமணியம், ஆர் ராமராஜ் போன்றவர்கள் கொண்ட செயற்குழு உருவாக்கப்பட்டது. அகில இந்திய மாநாட்டுக்கு தயாரிப்பு செய்யப்பட்டது. அகில இந்திய மாநாடு அக்டோபர் 31 தேதியிலிருந்து நவம்பர் 7 தேதி வரை கல்கத்தாவில் நடைபெற்றது. அந்த மாநாடு 35 பேர் கொண்ட மத்திய குழுவையும் ஒரு அரசியல் தலைமை குழுவையும் தேர்ந்தெடுத்தவுடன் தோழர் சுந்தரையா அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது. இந்த மாநாடு முடிந்து அனைவரும் சென்னைக்கு திரும்பிய பின் ஒரு மாத காலத்திலேயே டிசம்பர் 29 தேதி நள்ளிரவில் நாடு முழுவதும் சுமார் 800 மார்க்சிஸ்ட் தலைவர்களும் ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர். தீக்கதிர் ஆசிரியர் உட்பட தீக்கதிர் அச்சிட்டு தந்த சத்யநாராயணா உட்பட அனைவரும் தமிழகத்தில் மட்டும் 105 பேர் பாதுகாப்பு கைது செய்யப்பட்டு கடவுள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தீக்கதிர் பத்திரிகை நின்றுவிட்டது. ஆகவே அதை புதுப்பிக்க வேண்டுமானால் மறுபடியும் மனு கொடுத்து புதுப்பிக்க வேண்டும். எனவே 1965 பிப்ரவரி 5 தேதி அன்று கட்சி அலுவலகத்தில் தங்கியிருந்த மூத்த தோழர் தூத்துக்குடி அண்ணாச்சி சங்கரநாராயண் அவர்கள் பெயரில் அதை புதுப்பிக்க என்று முடிவு செய்யப்பட்டு அதை நீதிமன்றத்தில் கொண்டு கொடுக்க பிரதம மாகாண மாஜிஸ்ட்ரேட் அலுவலகத்தை கொண்டு கொடுப்பதற்காக தோழர் கோபேஸ்வரும் நானும் போனோம். அன்று இந்திய கிளர்ச்சி பயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த மனுவை கொண்டு சமர்ப்பித்து விட்டு வெளியே வரும் பொழுது நாங்கள் இருவரும் கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு சட்டப்படி ஓராண்டு காலம் வேலூர் சிறைக்கு அடைக்கப்பட்டோம். அதன் பின் 66 பிப்ரவரியில் தான் நாங்கள்லாம் வெளியே வர முடிந்தது. அதற்கு பின் தலைவர்கள் எல்லாரும் படிப்படியாக ஏப்ரல் மாதத்தில் வெளிவந்தனர். அதன் பின் கட்சி தன் வழக்கமான பணிகளை துவக்கியது.
தீக்கதிர் முதல் பணி கட்சிக்கு முதல் பணி தீக்கதிர் ஏட்டை தொடர்ந்து கொண்டு வருவது என்ற நிலை ஏற்பட்டு தோழர் முத்தையாவை பொறுப்பாக ஆக்கியது. தோழர் முத்தையாவுக்கு நானும் தோழர் ஈஸ்வரனும் கோபேஸ்வரனும் உதவியாளர்கள் நாங்கள் தான் எல்லா பணியும் செய்ய வேண்டும். பிழை திருத்துவது முதல் கட்டுரைகள் முதல் இயக்க செய்திகள் முதல் எல்லாரும் தோழர் முத்தையா அவர்கள் தலையங்கம் மற்ற முக்கியமான செய்திகள்லாம் எழுதுவார். இவ்வாறு தான் தீக்கதிரை மறுபடியும் ஆரம்பித்தோம். 68ஆம் ஆண்டு இறுதியில் டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற குழு அலுவலகத்திற்கு முழு நேர ஊழியர்கள் குறிப்பாக தட்டச்சர்கள் தேவைப்பட்டனர். எனவே அரசியல் தலைமை குழு தோழர் ராமமூர்த்தியின் பரிந்துரைப்படி என்னை அங்கே அனுப்பிவிட்டது. ஆகவே நான் 1969 பிப்ரவரி மாதத்தில் நான் டெல்லிக்கு சென்று விட்டேன். 15 ஆண்டுகள் அங்கிருந்தேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் 1969 தீக்கிரம் மதுரைக்கு மாற்றப்பட்டது. இங்கே தோழர் மேல் சுப்பையாவின் முத்தையாவின் மேற்பார்வையில் அது தொடர்ந்து வந்தது. பின்னர் சில ஆண்டுகள் பின்னால் இன்றுள்ள கட்டிடத்துக்கு அது மாற்றப்பட்டது. இங்கிருந்து கொண்டு வாரதிகளாக வந்தது. பின்னர் 78ஆம் ஆண்டிலிருந்து அது தினையாக வந்து கொண்டிருக்கிறது. இது தீக்கள் இயற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு. இதை துவக்கிய 5 பேரில் கடைக்குட்டி என்ற முறையில் நானும் ஒருவன் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படுகிறது. அன்று நினைத்து கூட பார்த்ததில்லை. 58 ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு வாழ்த்து கூறும் நிலையில் நான் இருப்பேன் என்று கனவு கூட கண்டதில்லை. இது ஒரு அன்றைய ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக அமைந்தது. ஆனால் தீக்கதிர் ஏடு தோன்றதற்கு பின்னால் 2 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. ஒன்று சர்வதேச அம்சம், 2வது தேசிய அம்சம். 3வது அம்சம் என்னவென்றால் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி, குருஷேவ் தலைமையிலான சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஒரு முடிவெடுத்தது. அதாவது சோவியத் நாடு சோசியலிசத்தை முடிந்துவிட்டது, கம்யூனிசத்திற்கு செல்கிறது, ஆகவே அதனுடைய தன்மை மாறிவிட்டது, அது மக்கள் அனைவருக்குமான அரசு என்று சொல்ல ஆரம்பித்தது. அத்துடன் ஏகாதிபத்திய நாடுகளுடன் மோதல் கூடாது என்ற போக்கையும் அது எடுத்தது. அதற்கு அது என்ன சொன்னது, சமாதான சகவாழ்வு என்று. இது உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பெருத்த விவாதத்துக்கு உள்ளாயிற்று இந்த இரண்டுமே. ஏனென்றால் ஒரு நாட்டில் சோசியலிசம் முடிந்து விட்டது என்பது சுகமானதல்ல. அங்கே உடல் உழைப்பிற்கும் மூளை உழைப்புக்குமான வித்தியாசம் முற்றிலும் மறைய வேண்டும். உடல் உழைப்பு குறைய வேண்டும், இரண்டும் ஒன்றாக வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோரும் சரிசமமாக ஆவார்கள். சோசியலிசத்தில் வேலைக்கேற்ற ஊதியம் என்றதான் அமுலாக இருக்கும். ஆனால் கம்யூனிசத்தின் தேவைக்கேற்ற ஊதியம் என்றிருக்கும். சோவியத் யூனியன் அந்த நிலையை அடையவில்லை என்றே பல கட்சிகள் கருதின. ஆனால் சோவியத் கட்சி இப்படி ஒரு நிலை எடுத்தது. 2வது, அது உலகத்தில் சமாதானம் வேண்டும், உலக சமாதானம் வேண்டும், மாறுபட்ட அமைப்புகளுக்கிடையே சமாதானம் வேண்டும் என்று சொன்னது. அது மிகச் சரியானது. ஆனால் அதற்காக அது முதலாளித்துவ நாடுகளில் உள்ள தொழிலாளி வர்க்கம் பெரிய போராட்டங்களை நடத்தக்கூடாது, அது உலக சமாதானத்தை பாதித்துவிடும் என்ற கண்ணோட்டத்தையும் கொண்டிருந்தது. இதை பல உலக கம்யூனிஸ்ட் நாடுகள் கம்யூனிஸ்டைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆக இந்த பின்னணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் 1956ஆம் ஆண்டிலிருந்து ஒரு போக்கு தோன்றியது. நேருவின் அரசாங்கம் முற்போக்கானது, பொதுத்துறையை வலுப்படுத்துகிறது, சோசியலிச நோக்கி செல்கிறது, அதை ஜனசங்கம் போன்ற வலதுசாரி கட்சிகள் எதிர்க்கின்றன, அந்த எதிர்ப்பை நாம் சமாளிக்க வேண்டும், ஆகவே நேரு அரசாங்கத்துடன் கூட்டு சேர வேண்டும் என்ற கருத்தை ஒரு கட்சியின் ஒரு தலைமை ஒரு பகுதியினர் வலியுறுத்தினர். பி சி ஜோஷி, சி ராஜேஸ்வர ராவ், எஸ் ஏ டாங்கே போன்றவர்கள் அதை அழுத்தமாக வலியுறுத்தினர். இதை பி டி ரணதிவே, சுந்தரையா, இஎம்எஸ், பி ராமமூர்த்தி, சுர்ஜித், ஜோதிபாசு போன்ற தலைவர்கள் எதிர்த்தனர். இது வர்க்க சமரச கொள்கை. ஆளும் கட்சியான முதலாளித்துவ கட்சியான காங்கிரசுடன் கம்யூனிஸ்டர் கூட்டு சேர முடியாது, கூடாது என்ற நிலையை அவர்கள் எடுத்தனர். இந்த பிரச்சனை முட்டிக்கொண்டே உள்கட்சி விவாதமாக முட்டிக்கொண்டே போய் 62ஆம் ஆண்டில் ஒரு பெரிய திருப்பத்தை கண்டது. அந்த ஆண்டில் இந்தியாவுக்கும் அந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு பெரும் மோதல் மூண்டது. அதை ஒட்டி லால்பூர் சாஸ்திரி மத்திய அரசாங்கம் இந்தியாவில் சுமார் 800 கம்யூனிஸ்டுகளை கைது செய்து சீனா ஆதரவாளர்கள் என்று கூறி
அதில் 80% பின்னாட்களில் மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்தவர்கள். ஒரு 20% அன்றைய கம்யூனிஸ்ட் தலைவர் டாங்கே தலைமை ஆதரித்தவர்கள். இந்த போக்கு இந்த கைது செய்தது இதெல்லாம் சேர்ந்து கட்சி ஊழியர்கள் மத்தியிலேயே நாடு முழுவதும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. அது இதை கட்சி தலைமை சரியாக கையாளவில்லை. ஏராளமான பேர் கைது செய்ததை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டது என்ற ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. இச்சமயத்தில்தான் கோயம்புத்தூரில் தொழிற்சங்க அகில இந்திய தொழிற்சங்க இயக்கத்தின் ஒரு தலைவரான தோழர் எல் அப்பு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். இந்த போக்கை இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளவர்கள் இந்த போக்கை தவறான போக்கை எதிர்த்து நாம் போராட வேண்டும், ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று செய்தார். அவர் உண்டாயிருந்த தமிழ்நாடு மாகாண கவுன்சிலில் கட்சியின் தமிழ்நாடு பிரிவில் 101 உறுப்பினர்கள் அவரும் ஒருவர். அவர் இந்த முடிவெடுத்து சென்னைக்கு வந்தார். சென்னையில் தோழர் சோலை அவர்களை சந்தித்தார். தோழர் சோலை அப்பொழுதுதான் ஜனசக்தியிலிருந்து கருத்து மாறுபாட்டிற்காக நீக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நான் ஜனசக்தியின் நூலகர். சோலை உடனடியாக நீக்கப்பட்டார். அவர் வெளியில் இருந்தார். அந்த சமயத்தில் அப்பு வந்து அவரை சந்தித்து இந்த மாதிரி ஏதாவது நாம் செய்ய வேண்டும், கட்சிக்குள் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது, கட்சி ஒரு தீவிரவாத போக்கில் செல்கிறது, அதை தடுத்து நிறுத்த ஒரு சரியான மார்க்சிய லெனினிய கோட்பாட்டை உருவாக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும், கட்சி தலைவர் எல்லாரும் சிறையில் இருக்கிறார்கள், எம்ஆர் வெங்கட்ராமன், பி ராமமூர்த்தி, சங்கரையா, சிந்தன், பாலசுப்ரமணியம், ரமணி போன்ற தலைவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், ஆகவே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விவாதித்தார். அதன் விளைவாக சோலை என்னுடைய நெருக்கமான தோழர், அதே போல் தோழர் எம் என் ராவுண்ணி என்பவர், அவர் மின்சார தமிழ்நாடு மின்சார சங்கத்தின் அலுவலக செயலாளர், அவரும் நமது கருத்தை கொண்டிருந்தவர். அதே போல் கோபீஸ்வரன், அவர் அப்பொழுதுதான் தமிழக கழகத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருந்தார், அவரும் இந்த கருத்தையை கொண்டிருந்தவர். நாங்கள் ஐவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பேசினோம். இதன் விளைவாக உருவானதுதான் தீக்கது. என்ன பெயர் வைப்பது என்று முதலில் யோசித்த பொழுது, லெனின் அன்றைய நாட்கள் அவர் நாட்களில் மென்ஷ்விக்களை எதிர்த்து போராட ரஷ்யாவில் தீப்பொறி இஸ்க்ரா என்ற பத்திரிகையை துவக்கினார். அதேபோல் நாமும் இங்கே துவக்க வேண்டும் என்று மனு போட்டோம். அது தீப்பொறி என்ற பெயரை முதலில் கேட்டோம். அடுத்தது தீக்கதிர் என்று கேட்டோம், இல்லை என்றால் தீக்கலை என்று கேட்டோம். ஆனால் அச்சமயத்தில் திமுக தலைவராக இருந்த பிரபல தலைவர் ஒருவரான சிபி சிற்றரசு தீப்பொறி என்ற பத்திரிகையை அதற்கு முன் நடத்தி வந்தார், அப்பொழுது நிறுத்திவிட்டார். ஆனால் அந்த பதிவு அவர் பெயரில் இருந்தது. அது இருந்ததால் மாஜிஸ்ட்ரேட் எங்களுக்கு அந்த பெயரை தரவில்லை, தீக்கதிர் என்ற பெயரை கொடுத்தார். அதுவே இன்றும் நிலைத்து விட்டது. ஆக தீக்கதிர் என்ற பெயர் ஒரு மாபெரும் பின்னணியோடு, சர்வதேச ரீதியிலும் இந்திய ரீதியிலும் ஒரு மாபெரும் வரலாற்று பின்னணியோடு துவங்கியது. அதனுடைய நோக்கம் மார்க்சிய லெனினத்தை பாதுகாப்பது, தொழிலாளர்களுக்கு நோக்கங்களை அடைவது, வர்க்க போராட்டங்களை நடத்துவது என்பது. இதில் மூன்று பேர் மட்டுமே அன்று ஒன்றாக இந்த கட்சியின் உறுப்பினர்கள், தோழர் அப்பு, தோழர் சோலை மற்றும் தோழர் ராவுண்ணி. நானும் தோழர் கோபீஸ்வரனும் அப்பொழுது கட்சியின் தீவிரவாதிகள். நான் தீக்க லைப்ரரி நூலகராக இருந்தேன். இதுதான் அன்றைய நிலை. எங்களுக்கு புரிந்த அளவில், எங்களுக்கு தெரிந்த அளவில் மார்க்சியத்தை பற்றி எழுதுவது, சொல்வது, கேட்பது என்ற அளவில் தான் இருந்தோம். ஆகவே எங்களுக்கு தெரிந்த அளவில் தீக்கது பத்திரிகையை நடத்தினோம் என்பதுதான் ஒரு வரலாற்று உண்மை. இதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இதற்கு பெரிய நிதி வேண்டும். ஆகவே தோழர் அப்பு அவர்கள் கோயம்புத்தூர்லேயே தங்கி அதற்கான நிதியை வசூலித்து அனுப்புவார். சென்னையில் தோழர் சோலை அவர்கள் நல்ல பத்திரிகையாளர், அவர் தான் இதெல்லாம் வடிவமைத்து கொடுப்பார். நானும் தோழர் கோபீஸ்வரனும் அவருக்கு உதவியாக செய்திகள் எழுதுவது, மொழிபெயர்ப்பது என்பதாக இருந்தது. கோபீஸ்வரன் ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றவர். அவர் சர்வசாதாரணமாக ஆங்கில கட்டுரைகளை, தமிழில் ஆங்கில கட்டுரைகளை எழுதி மொழியாக்கம் செய்து தருவார். இந்த பின்னணியில் தீக்கதிர் ஏடு தன் பணியை துவக்கியது. அதற்கு கோவை தொழிலாளி வர்க்கம் அற்புதமான உதவி செய்தது. அதனால் அதன் இதழிலேயே போட்டிருந்தோம், கோவை தொழிலாளி வர்க்கம் ஏற்றி கொடுத்த செந்தீக்கதிரை உயர்த்தி பிடித்திடுவோம் என்று தலைப்பில் என்ற முழக்கத்தோடு அது வெளிவந்தது. அதற்கு இரண்டு கவிதைகள் வந்தன அந்த நேரத்தில். அது இரண்டும்
மிகச்சிறிய கட்டுரைகள் கவிதைகள் என்றாலும் ஒரு அற்புதமான கவிதைகள். அது கிட்டு கவிராயர் என்ற கோவை தொழிலாளி எழுதிய கவிதை ஒரு சிறப்புக்குரியதாகும். அவர் எழுதியிருந்தார், எதுவரையிலும் அஞ்சாதே, ஏற்றமுடனே எழுது, மது ஒன்று போல் நீயும் மக்களுடன் உறவாடு, கதி இல்லை என்போருக்கு காட்டுவழி தீக்கதிலே நதி கடலில் கூடுவது போல் நாடே உன் திசை கூடும் என்று அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதற்கு அடுத்தாப்போல் பாவல வரதராஜன் ஒரு கவிதை எழுதியிருந்தார், தீக்கதிரே தீக்கதிரே தெல்லு தமிழ் தீக்கதிரே திரும்புகளை சுட்டழிக்கும் தீக்கலை தான் தீக்கதிரே என்ற கவிதை வேறு சில தோழி எழுதியிருந்தார்கள். இந்த தலைப்புக்கு நாங்கள் கொடுத்த பெயர் இங்கே இலக்கணத்தை தேடாதீர்கள் இதயத்தை தேடுங்கள் என்ற தலைப்பு கொடுத்தோம். தீக்கதிர் அற்புதமான பல கட்டுரைகளை வெளியிட்டது. இஎம்எஸ் செம்பூர்பாளவர்களின் எளியவர்க்க சித்தாந்தம் மீது தொழிலாளி வர்க்கத்தில் லட்சிய போர், இந்திய நாடே எங்கே செல்கிறாய், நேபாள பூபாலம் போன்ற அரிய கட்டுரைகளை வெளியிட்டது. நேபாள பூபாலம் என்ற கட்டுரையானது தோழர் சோலை அவர்களால் எழுதப்பட்டது. அன்று நேபாளத்தின் மனநாட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் குழுக்கள் குருலா போர் நடத்தின, ஆனால் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. அதையெல்லாம் சுட்டி காட்டி அவர் ஒன்றுபட்டு போராடினால் நன்றாக இருக்கும் என்று சோலை அன்று எழுதியது இப்பொழுது நடக்கும் நேபாள நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. அது ஒரு சிறந்த கட்டுரை. இவ்வாறு பல கட்டுரைகள் வெளியிட்டன. தோழர் பசவக்குண்ணி அவர்கள் எழுதிய ஸ்டாலின் ஒரு மகத்தான லெனினிஸ் மார்க்சிஸ்ட் லெனினிஸ் என்ற கட்டுரை இன்றும் என் நினைவில் இருக்கிறது. அது மிக விரிவான கட்டுரை. ஸ்டாலினை குறித்து ஒரு மிக சரியான ஒரு படிப்பினை உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு தோழர் பசவக்குண்ணி வழங்கினார். இவ்வாறு பல தோழர் கட்டுரை எழுதினார்கள். ஆனால் தீக்கள் ஆரம்ப கட்டத்தில் கட்சி உடையாததால் நமது தலைவர்கள் யாரும் கட்டுரை பெயரில் எழுத முடியவில்லை. சங்கரையா, வி பி சிந்தன், பி ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள், முத்தையா போன்ற தலைவர்கள் வெவ்வேறு பெயர்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற பெயர்களில் இவ்வாறு தான் எழுதினார்கள். இதையெல்லாம் இவர்களெல்லாம் சென்று சேகரிக்கும் பொறுப்பு எனக்கு. நான் தான் இவர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று அவரையெல்லாம் சேகரித்து கொண்டு வருவேன். அவர்களுக்கும் தங்கும் இடங்கள்லாம் பி ராமமூர்த்தி தங்கும் இடங்கள்லாம் சென்று அதை சேர்த்து கொண்டு வருவேன். இவ்வாறு தான் நாங்கள் சிறிய அளவில் ஒரு பத்திரிகையை நடத்தினோம். அதை அச்சிடுத்தர யாரும் உண்ணுவதால் புலவர் புகழேந்தி என்ற தமிழ் ஆசிரியர் அன்று ஒரு சிறிய காலால் மிதிக்கும் ட்ரெடில் இயந்திரத்தை வைத்து ஒரு அச்சகத்தை நடத்தி வந்தார் சென்னை ரங்கநாதன் தெருவில். அங்கே கொண்டு கொடுத்து அவர் கையால் ஒவ்வொரு பக்கத்தையும் கையால் மடித்து வைத்து அடிப்பார். சில நேரங்களில் அவருக்கு உதவி செய்வதற்காக அந்த அச்சு இயந்திரத்தை பின்னடைந்து தள்ளி கொடுப்போம். அவர் கொஞ்சம் சுலபமாக பத்திரிகையை ஒட்டி ஒட்டி எடுத்து விடுவார். இவ்வாறு தான் அதன் ஆரம்ப கட்டத்தில் தீக்கல் பத்திரிகை வெளிவந்தது. இது வெளிவந்த காலம் முதல் அதிகாரப்பூர்வ தலைமை இதை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தது. என்ன சொன்னது, தீக்கதிர் ஒரு மாரிச மான், அதை நம்பாதீர்கள் என்று ஜனசக்தி எழுதியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் எழுதினோம், தீக்கதிர் மாரிச மான் அல்ல, அது கஸ்தூரி மான் என்று நாங்கள் பதில் எழுதினோம். இவ்வாறு ஒரு புறம் அதிகாரபூர்வ கட்சி தலைமையோடு அவர்களோட வாழ்வு பிரதிபாதனை செய்து கொண்டே தீக்கதிர் தமிழக தொழிலாளி வர்க்கத்திற்கு மார்க்சிய நெல்நிலை பாதையை சுட்டி காட்டியது, வர்க்க போராட்டங்களை எடுத்துக்காட்டியது, இந்தியாவில் நடக்கும் போராட்டங்களை எடுத்துக்காட்டியது, மார்க்சிய தலைவர்களின் கட்டுரைகளை எடுத்துக்காட்டியது. இவ்வாறு ஒரு பெரிய தத்துவார்த்த போராட்டம் அன்று துவங்கியது. அது பின்னாட்களில் மிக பெரும் பலனை மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தது. அதாவது ஒரு சம்பவத்தை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும். 1990ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பொழுது இடதுசாரி சக்திகளை கட்சிகளைச் சேர்ந்த குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த பல தோழர்களும் ஒரு குழப்பமடைந்தனர். இவ்வாறு நிறைந்து விட்டதே, இது என்ன ஆகுமோ கம்யூனிசம் என்று கவலைப்பட்டனர். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அதன் தோழர்கள் 1962ஆம் ஆண்டு முதல் இந்த திரிபுவாத போக்கை எதிர்த்து சரியான மார்க்சிய லெனினிய பாதைக்கு வந்ததன் விளைவாக, தீக்கது போன்ற பத்திரிகையின் விளைவாக ஒரு தெளிவு பெற்றிருந்தனர். அதனால் அந்த பாதிப்பு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பெருமளவு ஏற்படவில்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறேன். ஆனால் இவ்வாறு நாங்கள் தீக்கது நடத்தி கொண்டு வரும் பொழுது பயங்கரமான பண நெருக்கடி எவ்வாறு சந்திப்பது என்றால், கட்சி புலவுபடவில்லை, கட்சியில் பெரும்பாலான குழுக்கள் மாவட்ட குழுக்கள் அனைத்தும் அதிகாரபூர்வமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பக்கமே இருந்தன. மதுரை மாவட்ட குழுவை தவிர அனைத்து குழுக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரபூர்வமான
பகுதிகளாக இருந்தன. ஆகவே மிகுந்த சிரமப்பட்டு ஒரணா ரெண்டனா நாலனா என்று வசூலித்து இது பண்ணோம். சில நேரங்களில் எங்களுக்கு சாப்பாட்டு கூட காசு இருக்காது. ஏதாவது மணி ஆர்டர் வந்தால் மதிய சாப்பாடு என்ற நிலை கூட இருந்தது. அதை நான் தீக்க உருவான வரலாற்ற கட்டுரையில் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஆக எது வந்தாலும் எது நேரிட்டாலும் இந்த பத்திரிகையை கொண்டு வருவது என்ற நிலையில்தான் நாங்கள் போராடினோம். உதாரணமாக 500 தாள்கள் அச்சுத்தாள்கள் கொண்ட ஒரு ரீம் ஒரு ரீம் பத்திரிகை 13 ரூபாய் விலை. தீக்கதற்கு 50 ரீம்கள் தேவைப்படும் வாரத்திற்கு 650 ரூபாய். இந்த 650 ரூபாயை சேகரிப்பதற்குள் எங்கள் மேனேஜராக இருந்த தோழர் ராமுண்ணி படாத பாடுபட்டு விடுவார். அங்கே கடன், இங்கே 50 ரூபாய் கடன், இங்கே 20 ரூபாய் கடன் என்று வாங்கி 650 ரூபாயை சேர்த்து கொண்டு கொடுத்து பேப்பர் வாங்கி விடுவார். அதன் பின் அதை அச்சில் கொடுத்து நாங்கள் 3 பேர் தான் அதை செய்தோம். ஒரு கட்டத்தில் சோழ அவர்கள் குடும்பங்களின் காரணமாக நவமணி என்ற பத்திரிகை போய்விட்டார். அதன் பின் நாங்கள் 3 முடிந்தான் இருந்தோம். அப்பு கோவையிலிருந்து பணம் வசூல் செய்து அப்பப்போ அனுப்புவார். ஆக ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு தெளிவான நம்பிக்கையுடன் மார்க்சிய லெனினத்தை பாதுகாப்பது, அதற்காக பாடுபடுவது என்ற லட்சிய நோக்கில் நாங்கள் செய்தோம். நாங்கள் அனைவரும் பெரிய அளவுக்கு மார்க்சிசம் என்று அறிந்திருக்கவில்லை என்பது உண்மை. இருந்தாலும் புரிந்து கொண்ட அளவுக்கு அதை செய்தோம். கட்சியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு மார்க்சிஸ்ட் கட்சி தனியாக பிரிந்து போகும் என்ற நிலையில் தமிழகத்தில் இருந்த மார்க்சிஸ்ட் தோழர்கள் ஒரு முடிவெடுத்தனர். சங்கரையா அவர்கள் தீக்கதற்கு வீட்டிலிருந்தே வழிகாட்ட வேண்டும். ஆசிரியர் குழு பொறுப்பு அவருக்கு. தோழர் விபி சிந்தனுக்கு வீட்டிலிருந்து கொண்டே அவர் கணக்கு வழக்கு, நிதி வசூல் போன்ற காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று தீக்கது கட்சி அதிகாரப்பூர்வமாக பத்திரிக்கை என்று தீக்கது அறிவிக்கப்படும் முன்பே இந்த ஏற்பாடை செய்தது. அது மிகுந்த பலன் அளித்தது. இந்த பின்னணியில் 1964 ஏப்ரல் மாதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட உள்கட்சி போராட்டம் முற்றிய நிலையில் அது டெல்லியில் உடைந்தது. 110 உறுப்பினர் கொண்ட தேசிய கவுன்சிலிருந்து 32 பேர் கொண்ட 32 பேர் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தோழர் சுந்தரையா, ஜோதி பாசு, முசாபர் அகமது, இஎம்எஸ், ஏகே கோபாலன், பி ராமமூர்த்தி, எம்ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட 32 பேர்கள் வெளிநடப்பு செய்து ஒரு உணர்ச்சி மிகு அறிக்கையை வெளியிட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ற தலைப்பில் என்னென்ன காரணங்களால் இப்போது கட்சி புலவுபட்டிருக்கிறது, நாங்கள் மார்க்சிச லினிசை பாதுகாக்கவும் தொழிலாளர்களுக்கு தட்சியை பாதுகாக்கவும் நாங்கள் இந்த கட்சி உருவாக்கியிருக்கிறோம், நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டது. அதற்கு கணிசமான நாட்டில் கணிசமான ஆதரவு வந்தது. இந்த தமிழகத்திலிருந்து அதில் 4 உறுப்பினர் இருந்தார்கள். பி ராமமூர்த்தி, எம்ஆர் வெங்கட்ராமன், என் சங்கரையா மற்றும் கே ரமணி ஆகிய 4 பேரும் அந்த 32 பேர் அடங்குவர். இவர்கள் அனைவரும் வந்த பின் தீக்கதற்கான கட்சி அதிகாரப்பூர்வ கட்சி ஆயிற்று. ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், கட்சியிலிருந்து தீக்க டெல்லியில் கட்சி உடைந்த அடுத்த நாளே என்னை ஜனசக்தியிலிருந்து என்னையும் 2 தோழர்களையும் நீக்கிவிட்டார்கள். நீங்கள் இடதுசாரிகள், நீங்கள் ராமமூர்த்தி கோஷ்டி என்று நீக்கிவிட்டார்கள். நாங்கள் வெளியே வந்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு என்று உட்கார்ந்து வேலை செய்ய இடம் கிடையாது. ஏனால் கட்சியின் சொத்துக்களான ஜனசக்தி, நீர் சக்தி, புத்தக நிலையம் போன்றவை அனைத்தும் அதிகாரப்பூர்வ கட்சிக்கு, அதாவது மல்லி கந்தசாமி அவர்களை மாநில செயலாளர் கொண்ட கட்சியிடம் போய்விட்டது. நான் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கட்டிய சொல்ல போனால் கட்டிய வேட்டியுடன் வெளியே வந்தோம். இதுதான் நிலைமை. மிகுந்த சிரமப்பட்டு அனைவரும் அலைந்து திரிந்து திருவள்ளிக்கேணி டாக்டர் நடேசன் சாலையில் ஒரு கட்டிடத்தின் மாடி கிடைத்தது. அங்குதான் நமது கட்சியின் தலைமையகம். அங்குதான் தலைவர்களிருந்து செயல்பட்டனர். அந்த இடத்தில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. மேஜை, டேபிள் எதுவுமே கிடையாது. ஒரு சிக்கலான சூழ்நிலை. பணமும் கிடையாது. அப்பொழுது ஒரு தோழர் கொடுத்த ஒரு பழைய மேஜை, ஒரு பழைய மரபீரோ, ஒரு பெஞ்சு, இவையதான் நமது சொத்துக்கள். இவைகளை வைத்தாங்க பண்ணோம். கட்சி தலைவர்கள் எம்ஆர் வெங்கட்ராமன், விபி சிந்தன், சங்கரையா போன்றவர்கள் அமர்ந்து எழுத மேஜையோ இதோ கிடையாது, நாற்காலியோ. ஆகவே பாய்களை வாங்கி தரையில் விரித்து வர்த்தக நிலையம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கணக்கெழுதும் குமாஸ்தாக்கள் தரையில் உட்கார்ந்து சாய்வு பலகை வைத்து எழுதுவார்களே, அதே போன்று பல பலகைகளை வாங்கி வந்து கொடுத்தோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பலகை, எம்ஆர் வெங்கட்ராமன் அவருக்கு ஒரு பலகை, சங்கரே அவர்களுக்கு ஒரு பலகை, விபி சிந்தன் ஒரு பலகை. இதை உட்கார்ந்து தான் அவர்கள்
கட்டுரைகளையும் மற்றதையும் எழுதினார்கள். இவ்வாறுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழகத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மிகுந்த சிரமமான நிலையில், பல தோழர்களுக்கு மதிய உணவே கிடைக்காது அந்த சிக்கலான நேரத்தில் இப்படி உருவாக்கப்பட்டது. அது தன்னுடைய தியாக பணியினால் வளர்ந்து இன்றைய நிலைக்கு வந்திருக்கிறது என்பது பெருமைக்குரிய காரியம். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் சோவியத் கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் பீடித்த திரிபுவாதம் என்றால் என்ன என்று சில தோழர்கள் கேட்டார்கள். திரிபுவாதம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, தொழிலாளி வர்க்க இயக்கத்தில் புகுந்து விட்ட மூலாளித்துவ கருத்தோட்டம், அதுதான் திரிபுவாதம். தொழிலாளி வர்க்க இயக்கத்தில் தொழிலாளி வர்க்க தத்துவம் தான் மேலங்கி இருக்க வேண்டும், வேறு அந்நிய தத்துவங்களுக்கு இடமில்லை. ஆனால் திரிபுவாதம் என்பது முதலாளி வர்க்கத்தின் தத்துவம், அது மார்க்சிய கட்சியை சீரழித்துவிடும், நீர்த்து போக செய்துவிடும், அதை வர்க்க சமரத்திற்கு பலியாக்கிவிடும் என்ற நிலையில்தான் அது மார்க்சியத்தின் எதிரி என்று கம்யூனிஸ்ட் கழகம் பிரகடனப்படுத்துகிறது. அதே போன்று அது அதிதீவிரவாதம் என்பதும் மற்றொரு மொழியிலிருந்து மார்க்சியம் தாக்கக்கூடியது, அதன் அழிவுக்கு வழிவகுக்கக்கூடியது. ஆகவே திரிபுவாதத்தையும் அதிதீவிரவாதத்தையும் எதிர்ப்பது என்பது மார்க்சியத்தின் அடிப்படை நிலைப்பாடு. அதை உலகம் முழுவதும் இன்றும் கம்யூனிஸ்டுகள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதர பல ஏடுகள் விளம்பரங்கள் வாங்குவதற்காக பெரிய தொழில் நிறுவனங்களின் நடக்கும் போராட்டங்களை, பெரிய தொழில் நிறுவனங்களின் போராட்டங்களை, போராட்ட செய்திகளை வெளியிடுவதில்லை. ஆனால் தீக்கதர் எவ்வித அச்சமின்றி அந்த போராட்ட அத்தகைய போராட்டங்களை மிக சிறப்பாக வெளியிட்டு தொழிலாளிகளுக்கு உத்வேகம் விட்டு வருகிறது. அதே போன்று ஆட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என்று கருதி சில ஏடுகள் அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை வெளியிடுவதில்லை. ஆனால் தீக்கதர் எவ்வித அச்சமின்றி அத்தகைய செய்தியையும் சிறப்பாக வெளியிட்டு வருகின்றது. ஆகவே ஒரு தொழிலாளி வர்க்க பத்திரிகை என்ற முறையில் எவ்வித அச்சமின்றி, எவ்வித பயமின்றி, எவ்வித நிபுணர்களுக்கு ஆளாமல் தீக்கது தன் வரலாற்று கடமையை தொடர்ந்து செய்து வருகிறது. இன்னொரு விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தீக்கதர் ஏடு இதர அரசியல் தலைவர்களின், கட்சி தலைவர்களின் எத்தகைய மரியாதை பெற்று என்பதற்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக கலைஞர், திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தினமும் காலையில் தீக்கதிரை தவறாமல் படிப்பவர். அவர் காலையில் சில மணி நேரம் தாமதமானால் கூட தீக்கதிரை ஏன் வரவில்லை என்று கேட்டு வரவழைத்து படிப்பவர். ஒரு முறை அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது திருச்சிக்கு வந்து அதிகாலையில் வந்து விட்டார், தீக்கதிரை கிடைக்கவில்லை. உடனே அவருடைய பாதுகாவலரை அனுப்பி, கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பி தீக்கதிரை உடனே வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினார். அவர் அதிகாலையில் கட்சி அலுவலகத்துக்கு வந்து ரெண்டு பிரதி கொடுங்கள், முதலமைச்சர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறி வாங்கி சென்றார்கள். அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்த வாசகர், படிப்பாளர். அதே நேரத்தில் தன்னை பற்றியோ தனது அரசாங்கத்தை பற்றியோ சொல்லப்படும் விமர்சனங்கள் சரியில்லை என்று அவர் கருதினால் உடனே சம்பந்தப்பட்ட அன்றைய தீக்கதர் ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து, நீங்கள் வெளியிட்டக்கூடிய கருத்து சரியில்லை, அது சரியில்லை, கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். தொடர் வி மீனாட்சி மூலம் ஆசிரியராக இருந்தபொழுது இதுபோன்று நடந்திருக்கிறது. ஆகவே கருணாநிதி அவர்கள் கடைசி வரை தீக்கதரை படித்து வந்தார் என்பது ஒரு வரலாற்று உண்மை. அதே போன்று எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது சென்னை கன்னிமாரா நூலகத்தில் தினம் ஏடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்ற தகவல் அவர் கிடைத்தது. திடீரென்று ஒரு நாள் அங்கே சென்று சோதனை செய்தார். அவர் கேட்ட முதல் கேள்வி, தீக்கதிர் பத்திரிகையினுடைய தோப்பை எடுத்து வாருங்கள் என்றார். தீக்கதிர் பத்திரிகையை அந்த நூலகர் சரிவர பராமரிக்கவில்லை. அதை கண்டு கோபம் கொண்ட எம்ஜிஆர் கன்னிமாரா நூலகத்தின் பிரதமர் நூலகரை உடனே தற்காலிக பணியும் செய்துவிட்டார். அவர் சொன்னது அறிவுரை, தீக்கதிர் உட்பட அனைத்து ஏடுகளையும் நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதாகும். இது ஒரு செய்தி. அதே மற்றொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெரியார், தந்தை பெரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எழுதுவதற்காக மாதம் ஒரு வாரம் என்ற வீதம் நான் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவகத்துக்கு சென்று அங்குள்ள நூலகத்தில் அந்த பத்திரிகை, அவர் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் படிப்பேன். ஒரு முறை ஒரு பெரிய ஃபைல் ஒன்று என் கண்ணில் பட்டது. அது அதனுடைய தலைப்பை பார்த்ததும் நான் உண்மையிலே அதிர்ந்து போனேன். இன்பம் சந்தோஷமாகவும் இருந்தது. என்ன தலைப்பு? தீக்கதிரின் முக்கிய கட்டுரைகள் என்ற தலைப்பில் அந்த தீக்கதிர் வந்த முக்கிய கட்டுரைகள் சுமார் 100 கட்டுரைகள் உழைக்கிறக்கும். அந்த பக்கங்களை மட்டும் வெட்டி எடுத்து தனியாக ஒரு ஃபைலாக போட்டு வைத்திருக்கிறார்கள். இன்றும் அதை நீங்கள் காணலாம். தீக்கதிர் இல்லை என்றால் குடியங்குளம், சின்னாம்பதி,
வாச்சாத்தி போன்ற இடங்களில் நடைபெற்ற கொடுமைகள் அட்டூழியங்கள் வெளி உலகிற்கு தெரிந்திருக்குமா? நிச்சயம் தெரிந்திருக்காது. தீக்கது தான் அந்த துரிதமான பணியை செய்தது. அதேபோல் காவல் நிலைய கொலைகள் காவல் நிலைய அட்டூழியங்களை துணிச்சலாக வெளிப்படுத்தது தீக்கது மட்டுமே. மற்ற நாளிதழ்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை தருவதில்லை என்பது உண்மை. ஆக தீக்கதர் ஏற்றிருக்கு வெளியில் என்ன மரியாதை இருக்கிறது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதை எவ்வாறு கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாகும். தீக்கது தன் வரலாற்று கடமையை செய்து வருகிறது எந்த விதமும் அச்சமின்றி. அவர்களின் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள், அதற்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள் அதில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள், ஊழியர்கள், நிர்வாக ஊழியர்கள், அச்சக ஊழியர்கள், ஏஜென்ட்கள் ஆகியோர். அவர்கள் எவ்வித பரிந்துபலமின்றி ஒரு குறைந்த ஊதியத்தில் அயராது பாடுபட்டு அதை முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தலை வணங்கி நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவாக சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். எண்ணற்ற சோதனைகளையும் அடக்குமுறைகளையும் தாங்கி இன்று வெளிவரும் தீக்கதிர் தனது 4 பதிப்புகளின் மூலம் பல்லாயிரக்கான பிரதிகளை வெளியிட்டு வருகிறது. லட்சக்கான வாசகங்களை பெற்றுள்ளது. அதனுடைய டிஜிட்டல் பதிப்பு 100,000 மேலான உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அத்தகைய தமிழக தொழிலாளர் வர்க்கத்தின் மாபெரும் போராட்ட கூர்முனையான தீக்கதிரை தனது 59வது ஆண்டில் நுழைகிறது. அதை வாழ்த்தி வரவேற்போம்.